ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மாற்றுத்திறனாளிக்காக தான் வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே அதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் பட்டனில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க முடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோ வந்து சுருக்கமாக தான் சொல்லுவேன் ரொம்ப நம்ம அதை வந்து ரொம்ப லென்த்தாக சொல்ல வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் மூன்றரை நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் வீடியோ முடிச்சிருவேன் என் அம்மா எவ்வளோ வந்து கிளியராக சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்த கேட்டு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கும் போது அது இன்னும் கிளியராக இருக்கும் அதனால தான் வந்து இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன் சரிங்களா அதாவது தமிழக அரசு இப்போ வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான மாற்றுத்திறனாளிகள் ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகைக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களுக்கானது தான் யாரெலாம் இது வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஒன்று வந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேக்கு இருக்கிற மேலே இருக்கிற மாற்றுத்திறனாளி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது வளர்ச்சி குன்றே மாற்றுத்திறனாளி தசை திசைவு நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி அதுக்கப்புறமா வந்து தொடு நோயால் பாதிக்கப்பட்ட மாற்று நாள் இந்த நாலுந்தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த நாலு மாற்றுத்திறனாளி குறைவுடைய மாற்றுத்திறனாளிகள் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அதை ஓகே பண்ணிக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி மூணு எழுபத்தி மூணு பேரோ இன்னமோ வந்து அதில் வந்து அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து காசு வரும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்க ரொம்ப வந்து இப்போது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சின்னா நீங்கள் நல அலுவலகம் போயிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏன்னால் வந்து அந்த எல்லாம் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களே அப்படியே போயிடும் உங்களுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுமா என்னான்னு தெரியல நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் ஏன்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகணும் போது யார் இருப்பாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியாது நீங்கள் போய்ட்டு திருப்பும் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கங்க இருக்கிறோம் அப்படின்றது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான உதவித்தொகை வந்து இனிமேல் மாதந்தோறும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா முதல்ல நம்ம இதெல்லாம் செய்யணும்னா உங்களுக்கு தேவையானது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளை அடையாள அட்டை வாங்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அது அப்புறமா நீங்கள் யூடிஐட் கார்டு வாங்கணும் இதெல்லாம் வாங்கினா தான் உங்களுக்கு தேவையான விஷயத்தங்களை வந்து நீங்கள் வந்து செய்ய முடியும் எந்த உதவியுமே வந்து இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்குங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் மாதந்தோறும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இன்னொன்று இனிமேல் முன்னாடி அப்ளை பண்ணாதவங்க இப்போ வந்து தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு வாங்குறீங்க செய்கிறீங்க அங்கே ஏதாவது உங்களுக்கு லஞ்சம் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க அப்படியே போராடுங்க ஏன்னா இன்னொன்று தயவு தயவுசெய்து லஞ்சம் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா அவங்களே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்காக தான் போராட்டம் பண்ணி போராடி இதுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணி அங்கங்கே போய் நின்று எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து இதுலேயும் வந்து அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க மாற்றுத்திறனாளி கிடைக்க வேண்டியது கிடைக்கும் எல்லாம் ஒரு ஒரு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருமே வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் போராடி போராடி தான் எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க எங்கே சாதாரணமாக போயிட்டு எல்லோரும் ஒன்றும் கொடுத்துருவோம் இல்லை வாங்குவோம் இல்லை இவ்வளோ போராட்டம் பண்ணி ஒன்று ஒன்றும் வாங்கியிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு தேவையானது வந்து தயவுசெய்து கிடைக்கணும் இன்னொன்று வந்து மாற்றுத்திறனாளிகள் போராடிய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறை இருக்குது தானே மாற்றுத்திறனாளியே அப்புறம் அவங்க எதுக்கு போராட்டம் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து வாங்கிக்கணும் இல்லையா அதனால் போராடாமையே அவங்களுக்கு கிடைச்ச என்ன அந்த மாதிரி இப்போ வரணும் வருங்காலத்திலலாம் வந்து எதுக்கும் மாற்றுத்திறனாளிகள் போராடாமல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் அத்தனையும் வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை அது நடக்கும் போக போக அதனால் இனிமேல் வந்து நீங்கள் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு அப்ளை பண்ணுங்கள் பண்ணிக்கிறவங்க இனிமேல் காசை தூரம் வரும் சரிங்களா நீங்கள் எங்கே போயிட்டு எல்லாம் பண்ணணுன்னா மாற்றுத்திறனாளி அலுவலகம் தான் போகணும் மாற்றுத்திறனாளி நல்ல அலுவலகம் போயிட்டு நீங்கள் அங்கே ஃபார்ம் வாங்கி நீங்கள் அங்கே என்னெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுங்க நம்ம கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு ஃபோட்டோ வங்கி கணக்கு இதெல்லாம் தான் கேட்பாங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுங்க உங்களுக்கான உதவித்தொகை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி